அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வந்து தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்ன, மூவியிட பெயர்களில் வரக்கூடிய தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னா என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, ஸ்டார்ட். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சானுஸ். நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கரும்பூர் சேனாபதி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆஸ்திரி. ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கரும்பூர் சேனாபதி. அடே அனுஸ், எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய்? நானும் நன்றாக இருக்கிறேன். நீ ஏன் பள்ளியில் இருந்து தாமதமாக வந்தாய்? நேற்று பள்ளி விட்டு வரும் வழியில் அண்ணன்கள் கபடி விளையாடிக் கொண்டிருந்தனர். உங்கள் அம்மா ஸ்ரீயர் எங்கே என்று கேட்டார்கள். நான் தாமதமாக வந்துவிட்டேன். இப்போ இரண்டு மாணவர்கள் பேசிக்கிறாங்கல்ல, இது என்ன வடிவம்? என்ன வடிவத்தில் பேசிக்கிறாங்க? என்ன வடிவம்? ரெண்டு மாணவர்கள் பேசிக்கிட்டாங்க. பேசுபவர் யாரு? யார் பேசினாங்க? அப்ப கதையில இப்ப ரெண்டு பேர் உரையாடல் பேசிக்கிட்டாங்கல்ல, யார் பேசினாங்க? ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி தானே பேசினது? அப்ப ஸ்ரீஹரி இருக்கிற இடம் பேர் என்ன? இப்ப ஸ்ரீஹரி பேசினது யார் கேட்டது? யாரு? அனுஸ் கேட்டது. ஓகேவா? கேட்பவங்க வந்து முன்னிலை, யார் பேசுறாங்களோ அவங்க வந்து தன்மை. தன்னை பத்தி பேசுறாங்க இல்லையா, அவங்க தானே பேசுறாங்க, அதனால அவங்க வந்து யாரு? தன்மை. இப்ப அனுஸ் வந்து கேட்டாங்க இல்லையா, ஸ்ரீஹரி கேட்டதெல்லாம் அனுஸும் கேட்டாங்க தானே. கேட்பவர் என்னன்னா முன்னிலை, கேட்பவர் யாரு? சரி, அவங்க எதை பத்தி பேசினாங்க? என்ன செய்தியை பத்தி பேசினாங்க? கபடியை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தேடினாங்கன்னு சொன்னாங்க. இந்த தகவல்கள்லாம் என்னது? படர்க்கை. ஒரு செய்தியை பத்தியோ ஒருத்தர் இல்லாத ஒருத்தரை பத்தி பேசுறது என்னது? அடுத்தவங்களை பத்தி பேசுறது படர்க்கை. ரெண்டு பேர் பேசிக்கும் பொழுது பேசுறவங்க யாரு? தன்மை. கேட்பவர் யாரு? முன்னிலை. யாரை பத்தி பேசுறோமோ அவங்க வந்து யாரு? படர்க்கை. இதுதான் இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படின்றது அடுத்த டாபிக்ல வருது. ஓகேவா? சரி, இப்போ டீச்சர் நான் பேசுறேன் இல்லையா, இப்ப நான் யாரு? அப்ப எந்த இடத்துல இருக்கேன்? தன்மையில இருக்கேன். அப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, அப்ப நீங்க யாரு? முன்னிலையில இருக்கீங்க. இப்ப எந்த டாபிக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? மூவிட பெயர்கள். அப்ப மூவிட பெயர்கள் வந்து என்ன டாபிக்ல வரும்? தன்மையில வருமா, முன்னிலை வருமா, படர்க்கை வருமா? படர்க்கை. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். புரியுதா எல்லாருக்கும்? Yes, teacher. Thank you, childrens.